வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் எல்லாரையும் மண் மனமும் சுயும் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கடலைப்பருப்பு சுளியம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருள்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ கடலைப்பருப்பு 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன். 1/2 கிலோ நாட்டு சக்கரை, 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், கொஞ்சமாக சால்ட்டு, 100 கிராம் மைதா மாவு, பொரிக்கிற தேவையான வெண்ணெய். தண்ணி காஞ்சிட்ருக்குது, தண்ணியில் போட்டு கடலைப்பருப்பு வேக வச்சுக்கலாம். இது வந்து குக்கரில் போட்டால் ரொம்ப கசகசன்னு போயிடும். இது வந்து தண்ணி அதிகமாக தான் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடிச்சுக்கலாம், கொஞ்ச நேரம் வேகட்டும். இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு, நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு. ஒரு 1/4 வேக்காடு வந்தாலே போதும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியில் வடிச்சு எடுத்துக்கலாம். இது தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, இது ஆற வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு ஆறதுக்குள்ள மைதா மாவு கரைச்சிக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, நல்லா கரைச்சிக்கலாம். உப்பு கலங்கிடுச்சு, மைதா மாவு போட்டுக்கலாம். இது நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து தோசை மாவு பார்த்து ஊற்றணும். இது வந்து மைதா மாவு மட்டும் செய்யணும் இல்லை, கோதுமை மாவு, அரிசி மாவு, இட்லி மாவோட செய்யலாம். மைதா மாவு தான் நல்லா இருக்கணும். இது நல்லா கரைச்சாச்சு. கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இது வந்து மிக்சிலேயே அரைச்சிக்கலாம், ஆட்டாங்கலையும் ஆட்டிக்கலாம். மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் நைஸாக இருக்கும், கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். ஆட்டாங்கல் ஆட்டினா கரெக்டாக எடுத்துக்கலாம். நான் ஆட்டாங்கல் ஆட்ட போகிறேன். எதில் அரைச்சாலும் கடலைப்பருப்பு கொஞ்சம் பாதி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சக்கரை தேவையான அளவு போட்டுக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சர்க்கரை முதலே போட்டால் ரெண்டு சேரும்போது தண்ணி விடும், அது வந்து ரொம்ப வலுவலுன்னு ஆயிரும். ஏலக்காய்த்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம்.
நல்லா அரைச்சிருச்சு நம்பி கொண்ட முடிச்சுக்கலாம் வேணா தேங்காய் துருவல் நெய்ல வச்சு கலந்துக்கலாம் எல்லாமே ஊத்தி எடுத்தாச்சு வெண்ணெய் காய வச்சுக்கலாம் வெண்ணெய் கஞ்சன் கொஞ்சம் மாவு போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் காயணும் வெண்ணெய் காஞ்சிருச்சு உருண்டைய மைதா மாவு போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே பரப்பி விட்டுடலாம் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்து எப்படினு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்